ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்திமரம் பற்றி பார்ப்போங்க. இந்த அத்திமரம் நான் வாங்கி வச்சு ஒரு 4 வருஷத்து மரங்க. இது வாங்கின புதுசில் ஒரு தடவையும் 20-30 காய் தாங்க வைக்கும். இந்த வாட்டி 8 காய் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதனுடைய தொட்டியில் நம்ம வச்சு 4 வருஷம் ஆனதுனால அந்த மண்ணில் வளம் இல்லை. அதுக்கு தேவையான நம்ம ஒன்று ரீபாட் பண்ணோம், இல்லைனா ஃபெர்டிலைசர் எதனால் திருப்பி கொடுக்கணும். இது காயாக இருக்கும் போது சின்னதாக தாங்க இருக்கும். அது பழமாகும் போது அது டபுள் த பங்கு ஆகிடுங்க. அந்த காயோட அளவை விட டபுள் பங்கு ஆகி பழம் பழுத்து வெடிச்சிடும். அது நம்ம வந்து மாடியிலேயே நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக வாங்கும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அந்த பழம் அது டேஸ்ட்டை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ அளவு ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலையே வைக்கிறதுனால வேறு லெவலில் இருக்குங்க. அது பாருங்கள், வெடிச்சிருது பாருங்கள். எல்லா பழமும் முக்கால்வாசி வெடிச்சு தாங்க இருக்கும். எங்கள் வீட்டு பழம் நான் வெடித்த உணவு தான் எடுப்பேன். அது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மரம், எங்கள் வீட்டு மாடியில் ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச மரங்க. அது இதில் வந்து காய் வச்ச உணவு தான் எனக்கு, ஓ மாடியிலே நம்ம பழங்களே வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ண மரம் இது. இது வாங்கி வச்ச உடனே தான் அடுத்தடுத்த மரங்களை, இப்போ நான் ஒரு 20 வகையான மரங்களை நான் வச்சுருக்கேங்க எங்கள் மாடி தோட்டத்தில். அவ்வளோ காய் காய்ச்சிதுங்க இது. ஆனால் உண்மையிலே இப்போ எல்லாம் துளுக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, புது துளுர் வருது பார்த்தீங்களா. திரும்ப இப்போ காய் வைக்க ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இவருக்கு கொஞ்சம் எதனா வந்து மண்புழு உரமோ ஆட்டு எரு இல்லை மாட்டு எரு எதனா கொடுத்தோன்னு வச்சுங்க, நிறைய காய் வைக்க ஆரம்பிக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. இதனுடைய இது வந்து எல்லாருக்கும் தெரியும், அத்திமரம் அத்திப்பழம் வந்து ஹீமோக்ளோபின் நல்லா ரைஸ் பண்ணுவோங்க நம்ம உடம்புல. அதனால் இது வந்து எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தொட்டி சைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 50 லிட்டரில் வைக்கணுங்க. ஏன்னா இது மரம் வகை இல்லைங்களா, கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சோம்னா தான் நம்மளுக்கு பழங்கள் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுபோல் மண்கலவின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பங்குங்க. செம்மண், கொக்கோபீட், மண்புழு உரம், இலைத்தழைகள், ஆட்டு மாட்டு சாணம் எதனா இருந்தால் இது தாங்க அந்த மண்கலவை. இது வச்சு நம்ம வச்சோம்னா நல்லா வருங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.